நான் நினைக்கிற மாதிரி சினிமா யாரும் எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். சரி என்ன கதை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னாரு. அப்பெல்லாம் ஒன்றில் கதை சொல்லுமா, ஒன்றில் எப்படி கதை சொல்ல முடியும்? அவரை சொல்றேன், இவரை சொல்றேன், இவரை சொல்றேன், அவரை போடலாம். அவங்களே நல்ல நடிகர்கள் தான். ஆனா இந்த கேரக்டர் செய்யக்கூடிய வல்லமை அவர் ஒருத்தருக்கு தான் உண்டு. அதுல அவங்க மிரட்டிதான், அது பக்கம் பக்கமா எழுதினாலும் ஒரு வாசம் எழுதின அந்த காட்சியில அவங்க நடிச்ச மாதிரி யாரும் நடிச்சு காட்ட முடியாது, சாத்தியம் இல்லை. அனைவருக்கும் என்னுடைய அன்புகிறந்த நன்றி. எல்லாவற்றுக்கும் மேல என்னால என்னைக்கும் என்றும் 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 மறக்க முடியாத என் இனிய அருமை நண்பர், நண்பருக்கு மேலன்னு சொல்லணும், எனக்கே சில பேர் தான் நண்பர்கள் இருக்காங்க. அது ஒருத்தர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் சாரதா. ஒன்றும் இல்லை, நான் நீங்கள் இங்கே என்னது எதிர்பார்த்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் 5 நாட்கள் நாம் எவ்வளவு காத்திருக்க போகிறோம். சார் என்ன சொல்ல போகிறாங்க? ஸோ எங்கள் பேச்சா உங்கள் பேச்செல்லாம் கேட்குறது நீங்கள் வரலைங்கிறதுக்கு நல்லா தெரியும். ஆனால் அதுக்காக அவங்க என்ன சொல்லணுங்கிறது நான் அவங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது, அது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியுங்கிறது என்னால் யூகிக்க முடியும். அதுக்கு முன்னால் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்க முடிந்தால் சில வார்த்தைகள் என்ன கூப்பிடும் போதே சொல்லிட்டாங்க, ஒரு சில வார்த்தைகள் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இப்போயும் நான் உட்கார்ந்தலான்னு அர்த்தம் கிடையாது, நீங்கள் வருத்தப்படுவீங்க. யாரும் வருத்தப்படுறத ரஜினி சார் என்றைக்குமே விரும்ப மாட்டாங்க, அது அவங்க பெரிய உயர்ந்த குணம். அவங்க இவ்வளவு பேருக்கு யாருக்கும் தெரியாமல் உதவிகள் செஞ்சுருக்காங்க. முன்பின் தெரியாதவங்களுக்கு, இந்த இண்டஸ்ட்ரி இல்லை, இண்டஸ்ட்ரிக்கு வெளியே உள்ளவங்களுக்கும் உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, எனக்கு கொஞ்சம் தெரியும், எனக்கு தெரியாமல் எவ்வளோ. ஆனால் உங்களுக்கு எப்பவும் அவங்க சொல்கிறது என்னை வாழ வைத்த தெய்வங்கள் அப்படிமா. ஆக உங்களை வாழ வைத்த தெய்வங்களுக்கு அவர் என்ன செய்வாருங்கிறது தெரியும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் நமக்கு பொறுமை நிதானம் தேவை. சார்ட்டிருந்து கதைக்க வேண்டியது, அவங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, அது ஒரு பெரிய உயர்ந்த குணம். நிதானம், நிதானம் உள்ளவங்க தான் உலகத்திலேயே ஜெயிச்சு கட்டுறாங்க, சாதனைகள் படைக்கிறாங்க. ஒரு மனிதன் தவறு பண்ணுறான்னு அவன் நிதானத்தை இழந்துட்டான் அர்த்தம். நிதானம் உள்ளவன் கடவுளுக்கு நிகரானவன். ஸோ நிதானம்ங்கிறது ஒரு நம்முடைய பெரிய மனிதனுக்கு இருக்க வேண்டிய மகா பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் ரஜினி சார் அவங்கள்ட்ட தாராளமாக என்றைக்கும் 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 அவங்களுக்கு உயர்வு இருந்து கொண்டே இருக்கும். அந்த நிதானத்துக்கு ஒரு அசத்தியமான மன வலிமை எப்பவுமே உண்டு, ஒரு தவ வலிமை. நிதானமாக உள்ள மனிதனுக்கு அது எல்லாராலையும் அவ்வளவு சீக்கிரம் கைகூடுற விஷயமா அல்ல. வெறு சிலருக்கு தான், அவங்க ஞானிகளுக்கு ஒப்பானவர்கள். எனக்கு எவ்வளவு சில சமயம் நினைச்சு பார்ப்பேன், கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பார்க்க, எனக்கு அவ்வளோ பெரிய நிதானஸ்தன்னு நான் பேர் வாங்கலை. சிசம் யோசிச்சு பார்க்கும்போது வாழ்க்கையில் கடவுள் எனக்கு எவ்வளோ பெரிய அற்புதமான திரைக்கதை எழுதியிருக்காருன்னு நினச்சி பார்ப்பேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக உண்டானதே என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது தான். நான் எப்படி இருந்தேன், எப்படி எப்படி யாராலாம் ஒவ்வொரு வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலையும் எனக்கு உதவி பண்ணேன் எனக்கு தெரியும். சுருக்கமாக வரேன், நான் சினிமா உலகத்துக்கு வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் விரும்பவும் இல்லை சினிமா. நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். கல்லூரி படிப்பு முடிஞ்ச உடனே நான் வந்து வீட்டுக்கு குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு தான் நினச்சேனே தவிர சினிமாவை விமர்சனம் பண்ணுவேன் தமிழ் சினிமாவை, இது சினிமாவே இல்லைன்னு சொல்லுவேன். உண்மையான சினிமா இல்லை, ஆனால் உயர்ந்த நடிகர்கள் இருக்காங்க, உயர்ந்த டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அந்த மாணவ பருவத்தில் எனக்கு இருந்ததே தவிர சினிமா மோகம் எனக்கு இல்லை. இப்போ நிதானத்தை பற்றி நான் சொன்னேன், 42 வருஷம் நிதானமாக இருந்த ஒரு காரணத்தினால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய அந்த உயர்வுக்கு ரஜினி சார் வந்திருக்காங்க.
நான் நிதானத்தை பற்றி இவ்வளோ பேச காரணம் கடைசியில் சொல்கிறேன், சுருக்கமாகவே சொல்கிறேன். நான் சினிமா உலகத்துக்கு வந்த போ திரு எம்ஜிஆர் அவர்கள் என்னை இந்த இண்டஸ்ட்ரிக்கே நான் கொண்டு வரவன் நான் எதிர்பார்க்கிறேன். நடிகர் திரு சிவாஜி கணேசனுக்கு நான் நாடகம் எழுத வேணும் நான் எதிர்பார்க்கலை. திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் என்னை திரையுலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. தங்கப்பதுக்கு மூலமாக நடிகர் திரு சிவாஜி ஐயா அவர்கள் என்னை இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்னை பெரிய பாப்புலர் ஆக்குனாங்க. எனக்கு ஆர்மி நண்பர் கமலன் நண்பர் ஆனார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரஜினி சாரை முதல் முதல்ல நான் பார்த்தது, சந்தித்தது, பேசினது, அதன்பின் மிக மிக நெருக்கமானது ஆடுபொழி ஆட்டம் என்ற திரைப்படம். நான் கதை வச்சு நடத்தினேன். சார் வந்து கமல் சாரும் ஆக்ட் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கும் சாருக்கும் சந்திப்பே நிகழ்ந்தது. அந்த படத்தில் சார் சாருக்கு வந்து ரஜினின்னே பேர் வச்சுருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்காம இருந்திருக்கலாம். அதுக்கு பின்னால் நான் இயக்குனர் ஆகணும்னு ஒரு கட்டாயம் ஏற்பட்டப்போ ஒரு ப்ரொடியூசர் வேணிச்சிட்டார். அவர்கள் என்னை கட்டாயப்படுத்தினப்போ எனக்கு இஷ்டமே இல்லை, டைரக்டர் ஆகணும்னு ஆசை இல்லை. நான் நினைக்கிற மாதிரி சினிமா யாரும் எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்போ அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் ஒரு கமர்ஷியல் ப்ரொடியூசர், அவர் மேலே தவறு இல்லை. ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன். என்ன வந்து கேட்டப்போ ஏதாச்சும் கதை இருக்கப்ப டைரக்ட் பண்ணுறியா அப்படின்னாரு. பண்ணலாமே சார் அப்படின்னு. ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டார் விருந்தாளி. விருந்தாளியை வந்தவங்களும் நோவ் செய்யக்கூடாது இல்லையா, மாட்டேன்னு சொன்னால் தப்பாக போகும். சரி என்ன கதை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னாரு. அப்போல்லாம் ஒன்றில் கதை சொல்லும்பாங்க, ஒன்றுன்னு கதை சொல்லப்பா, ஒன்றுன்னு எப்படி கதை சொல்ல முடியும்? அதான் நான் சுருக்கமாக சொன்னேன், ஒரு அண்ணன் தங்கச்சி கதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். சார் இதான்ப்பா கதை போதும்ப்பா அப்படின்ட்டார். எனக்கு பயம், அவர் எதை நினைச்சு போதும் இது போதும் இதைத்தான் படம் எடுக்க போகிறேன்னு சொல்லுவார். எனக்கு தெரியும் அது. நான் அதுக்கு முன்னால் அண்ணன் தங்கச்சி கதையை வச்சு படங்கள் வந்திருக்கு. மிகப்பெரிய விஷயம் பாசமலர். நான் நினைச்சிருக்கிற நான் இன்ட்டு இருந்த ஒரு திரைக்கதை அண்ணன் தங்கச்சி பற்றி திரைக்கதை, அது வேறு மாதிரியான திரைக்கதை. சினிமா வந்து காட்சி ஊடகம் விஷுவல் மீடியம் நிரூபிக்க ஏற்ற ஒரு திரைக்கதை. அவர் கதையை கேட்டு கதையை பின்னால் தான் கேட்டார். சரி இது யாருக்கு அந்த அண்ணன் கேரக்டர் அப்படின்னு நான் பட்டுன்னு சொன்னேன். எந்த வித தயக்கமும் இல்லை. ரஜினி சார் அவர் கை தூக்கிட்டு முடியவே முடியாது, முடியவே முடியாது. என்னப்பா ரஜினிகிறான் ஆள் வந்து கருப்பாக இருக்காரு, வில்லன் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவரை போய் நீ போடுற, நீ உன் ஃப்ரெண்டுக்கு இருக்கா சொல்றிய அப்படின்றார். நான் சொன்னேன், சார் அவர் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லாட்டா நான் அவர் தான் சார் இதில் நடிக்கணும். இல்லைப்ப நான் வேற பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்க, அவரை சொல்றேன், இவரை சொல்றேன், இவரை சொல்றேன், அவரை போடலாம். நான் சொன்னேன் அவங்களாம் நல்ல நடிகர்கள் தான், சந்தேகம். ஆனால் இந்த கேரக்டர் செய்யக்கூடிய வல்லமை அவர் ஒருத்தருக்கு தான் உண்டு. இதுக்கு நீங்கள் மாட்டேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு இந்த டைரக்ஷன் வேண்டாம், இந்த படமும் வேண்டாம். நீங்கள் உங்கள் வழியில் போங்க, நான் என் வழியில் போவேன். இதாங்க என் தீர்க்கமான முடிவு. அது அது உண்மைதான். நண்பராக இல்லாட்டார் நான் அந்த அளவுக்கு அவர்கிட்ட நெருங்கி பழகி ராயப்பாட்டை ஹவுஸில் விடிய விடிய நாங்கள் சினிமா பற்றி பேசிட்டு இருப்போம். அவற்றில் ஒரு தேசமான என் பார்வை, சினிமாவை பற்றின ஒரு பார்வை எவ்வளவு ஆழமாக இருக்குது, நடிப்பை பற்றின ஒரு பார்வை எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்னு அப்போ தான் நான் யூகிச்சேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவர் எல்லாமே எனக்குள்ள ஒரு பெரிய சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்தார். பெரிய உயர்ந்த நடிகரா, ஆனால் அவர் தான் அந்த காளி கேரக்டருக்கு சரியான பொருத்தமாக இருப்பார்னு இப்போ நான் தீர்மானித்தேன். அதன்படி நடந்தது. ஒரு வாரம் பத்து நாள் போராட்டத்துக்கு அப்புறம் வேற வழி இல்லாமல் அந்த குடிசை ஒத்துக்கிட்டாரு ரஜினி சார் நடிக்கிறதுக்கு. அப்புறம் படம் முடிஞ்சது. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டபுள் ஃபாஸ்ட் போட்டு பார்த்தாங்க. அது வரைக்கும் ஷூட்டிங் அந்த ப்ரொடியூசர் வரவே இல்லை, வேண்டிச்சிட்டாரு அவர்கள். நான் கேள்விப்பட்டு ஓடுனேன் தேட்டருக்கு, ஏன்னா ரீரிகார்டிங் ஆகுது டபுள் பாசிட்டிவ்.
அதுலேயும் சைலண்ட் போர்ஷன்ஸ் நிறைய இருக்குது. படம் பூரா விஷுவல் மீடியம் இல்லையா சினிமா அப்படிங்கிற கண்ணோடத்தில் நான் எடுத்தப்படும். உங்களுக்கு தெரியும் ரதி சார் அதில் முக்கியமான காட்சியில் கை இல்லாமல் வருவாங்க, ஹாஸ்பிட்டலில் ஒரு கை ஆம்புடேட் பண்ணியிருப்பாங்க, தங்கச்சி ஓடி வருவாங்க, அஷோபா ஓடி வந்து கட்டி பிடிச்ச அண்ணனை கட்டி பிடிச்சி அழுப்பு சந்தோஷம். அண்ணன் திருப்பி வந்துட்டோம் ஹாஸ்பிட்டல்லேருந்து, ஆனால் அவங்களுக்கு தெரியாது அண்ணனை கை போயிடுச்சுன்னு. ஷால் போதியிருப்பார், கட்டி பிடிக்கும் போது தான் தெரியும் அந்த ஃபீலிங்கில் கை இல்லை அண்ணனுக்கு அப்படின்னு நிமிந்து பார்ப்பாங்க. ஒரு அழுக சார் அவர் கிரேட் அப்பா, அவருக்கு வசனமே தேவையில்லை, எப்பேற்பட்ட நடிகர். அப்படியே கட்டி பிடிப்பாங்க சார், என்னாச்சு ஒன்று ஒன்று அவ்வளோ கண் கலங்க அது அவ்வளோ சார் சீன். அதில் அவங்க மிரட்டிடுவாங்க, அது பக்கம் பக்கமாக எழுதினாலும் ஒரு வசம் எழுதினா அந்த காட்சியில் அவங்க நடித்த மாதிரி யார் நடித்து காட்ட முடியாது, சாத்தியம் இல்லை. அதை பிற மொழிகளையும் அது படமாக்கப்பட்டது, பிற மொழிகளையும் அந்த முள்ளுமலரும் படமாக்கப்பட்டது. ஆனால் அதே சார் உள்ள நடிப்பில் ஒரு 2% கூட அவங்களால கொடுக்க முடியும். இப்போ சொல்றேன், ஸோ அது படம் டைலாக்ஸ் இல்லாம முக்கியமான காட்சி, ஏன்னா அப்படியே பார்த்து பார்த்து பழகிட்டோம் நம்ம. ஒரு கமர்ஷியல் ப்ரொடியூஸ் ஆகட்டும், ஆடியன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே அது மாதிரியே பார்த்து பழகிட்டோம். சீன்ஸ் நிறைய பேசணும், நிறைய பேசணும். அது எல்லாமே அன்றாட வாழ்க்கையில் அது உண்மை அல்லங்கிறது தான் என்னுடைய வாதம். வேண்டுமென்றே வசனத்தை குறைப்பதல்ல என்னுடைய நோக்கம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அந்த புரிசர் என்ன மண்ணை வரை தூத்துனாரு, நீ நாசமா போட, நீ என்னை ஏமாத்திட்ட. காரணம் அவர் ஷூட்டிங் டைம்ல ஸ்பாட்டுக்கு வந்ததே கிடையாது. இப்படின்னா நான் சீன் எடுக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா பாதிரி படத்தை நிறுத்தியிருப்பார். நல்ல வேலை அது கடவுள் பண்ணியன், கடவுள் எப்பவுமே என் கூட இருக்காங்க, அது ஒரு சாட்சி. அதே சார் அந்த படத்தில் நடித்தது கடவுளுடைய பெரிய ஆசீர்வாதம். எனக்கு நான் அவரை வருத்தப்படலை, என்னை திட்டினப்போ நான் வருத்தப்படவே இல்லை. அவர் அவரை மேலே கோபப்பட சான்ஸ் இல்லை, என்னை வேணால் திட்டிட்டு போகட்டும் பரவாயில்ல. ரீரி கார்டை முடியட்டும், இளையராஜா மியூசிக் பட்டன் ரிலீஸ் ஆச்சு, நான் ரஜினிசா ராயப்பட்டியில் உட்காந்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்கப்போ என்னுடைய பார்வை இது விஷுவல் மீடியம், காட்சி ஊடகம் சினிமாங்கிறது முதலாக நிரூபிக்கிற படம் உள்ள மலரும். இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா ஆடியன்ஸ், அக்செப்ட் பண்ணணுமே அப்படிங்கிற ஆதங்கம். சாருக்கும் வேறு வகையில் இது ஒரு திருப்பு முனை படமாக இருக்கணுமே, நமக்கு இருக்க வேண்டுமே. ஆனால் முதல் 2 வாரம் சைலண்டாக போயிட்டு இருக்கு தியேட்டரில், 3வது வாரம் பயங்கர கிரவுட், பிளாக்ல டிக்கெட் வைக்க ஆரம்பித்தாங்க. அந்த படத்துக்கு மாபெரும் வெற்றி அடைஞ்சது அந்த படம். அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் வந்தாங்க, ரபி மகேந்திரா உன்னை ரொம்ப திட்டம்பா, இந்த பிளாங்க் செக் உனக்கு என்ன வேணுமோ ஃபில்ல பண்ணிக்க, எவ்வளோ வேணுமோ. நான் ரொம்ப திட்டேன் அவனை, சாரி மன்னிச்சுக்க பாரு, நான் அவனை செக்கை திருப்பி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இவ்வளோ ஒரு அற்புதமான படத்தை கொடுக்குற எடுக்க இயக்குவதற்கு ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்க பாருங்க, இது பல கோடிகளுக்கு சமம், இதை நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த படத்தின் மூலம் இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் பேசப்படுது. எம்ஜிஆர் அவர்கள் சினிமா கொண்டு வந்தாங்க என்ன சினிமா உலகத்துக்கு, இண்டஸ்ட்ரிக்கு நடிகை தரகம் அவர்கள் என்னை பிரபலியப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த சூப்பர் ஹியூமன் பீயிங் சொல்லப்படுற அற்புதமான ஒரு மனிதர், ஒரு ஞான புருஷன் தான் சொல்லுவேன், அவர் என்னை பற்றி சில மேடைகள் பேசின பேச்சு இன்னைக்கு உலகம் போய் என்னை தெரியும்படியா பண்ணியிருக்கு. அதுதான் அவருடைய வார்த்தைகளுக்கு மரியாதை. ஜோசர் சொன்னாங்க ரஜினி சார் பற்றி,
நேற்று கூட அவங்களோட வீடியோ நான் திருப்பி திருப்பி போட்டு பார்த்தேன். முன்னாரே கேட்டிருக்கேன், ஜோசாரை பற்றி உங்களுக்கு தெரியும், பெரிய அரசியல் மேதை, மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய தீர்க்கதரிசி, அரசியலை பொறுத்த வரைக்கும் மிக மிக நேர்மையானவர். ரஜினி சாருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவருக்குங்கிற மேல அளவு கிடந்த மரியாதை, அன்பு, அபிமானம், அத்தனையும் உண்டு. ரொம்ப ரேர் ஜோ சார் வந்து சில பேர் மேல இப்படி அபிப்பிராயம் வச்சிருக்கிறது. அவங்க 2012 துகளுக் ஆண்டு உலகில் பேசினாங்க. அப்போ மேடையில் பிஜேபியுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க, அத்வானி போன்றவர்கள். அப்போ குஜராத் சிஎம்மாக இருந்த திரு மோடி அவர்கள் எல்லாம் மேடையில் இருக்காங்க. அவர் தான் முதன் முதலாக சொன்னார், இந்த மோடி அவர்கள் இந்த நாட்டின் பிரதமராக வர வேண்டும் என்று சொன்னார். அது பின்னால் வலித்தது. இன்றைய பிரதமர் திரு மோடி அவர்கள். அதே சோ அவர்கள் தான் அருமை தலைவர், நண்பர், உங்களுக்கு தலைவர், என்னுடைய நண்பர். அவரை பற்றி சொன்னாங்க, நான் சொல்லல, நீங்க சொல்லல, ஜோசா சொன்னாங்க, அந்த தீர்க்கதரிசி சொன்னார். அரசியலுக்கு வருவதற்கு முழு தகுதியுள்ள ஒரு மனிதர் இந்த ரஜினிகாந்த். ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் பிடிக்க முடியல போட்டிருக்கு, மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ். ஸோ ஏன்னா ஜோசா என்ன சொன்னாங்க ரஜினி சாரை பற்றி, ரஜினி சாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆழமாக கூட புரிஞ்சிட்டவங்க மிக 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 ரொம்ப சில பேர். அவர் தெரியாத உண்மைகள் இருக்குது ரஜினி சாரை பற்றி. அற்புதமான ஒரு 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 கணிப்பு, ஜோசாருடைய கணிப்பு. அவர் கணித்த கரெக்டாக இருக்கும். அவர் தான் சொன்னார், இவ்வளவு உயரத்துக்கு போனதுக்கு அப்புறமும் இவ்வளவு எளிமையாக அந்த புகழின் சாயல் கூட தெரியாத ஒரு மனிதராக இருக்கிறதுக்கு ஜோ ரஜினி ஒருத்தனால தான் முடியும் அந்த இண்டஸ்ட்ரியில். மற்றவங்கெல்லாம் ஒவ்வொரு சின்ன சின்ன ஒவ்வொரு வெற்றிகள் ரெண்டு வெற்றியை பார்த்ததுக்கப்புறம் தலைக்கவே தெரியாமல் திண்டாடுறாங்க. ஆனால் இந்த மனிதர் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு உச்சத்தை அடைந்த பிறகும் கூட இவ்வளவு பணிவாக, இவ்வளவு எளிமையாக, அது மனப்பூர்வமாக, ஆத்மசுத்தி, அது நடிப்பு அல்ல, அது இயல்பு, அந்த குணாசியம், அது இறையருடைய அருள், ஒரு ஞானியுடைய மனோபாவம், மனப்பக்குவம், அவருடைய அமைதியான குணம், நிதானமான குணம் நினைச்சோ. இப்ப தெரிஞ்சிட்டீங்களா நிதானத்தை பத்தி? ஒரு தகுதியானவன், ஒரு தலைவனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதியானவனுக்கு தேவை ஒரு நிதானம், நேர்மை, தன்னம்பிக்கை. அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான், நிதானமா முடிவெடுப்பான், அமைதியா முடிவெடுப்பான். அதுக்கு நீண்ட காலம் ஆகலாம், அது தப்பு இல்லை. ஒரு நல்ல தலைவனுக்கு அமைதியான மனோபாவம், எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கறது, நல்லது எடுத்து பிரித்து பார்க்க தெரியணும், யார் எங்கே வைக்கிறதுன்னு தெரியும். ஜோசா சொன்னார் திருப்பியும், என்னுடைய அபிப்பிராயங்களை அவரும் சொல்லியிருக்கார், என்னை விட ரொம்ப அழகாக அவர் சொல்ல, ஏன்னா அவர் பெரிய ஒரு மாமேதை, நான் ஒரு பேதை. அவர் சொன்னதை நான் ரிப்பீட் பண்ணுறேன் வேறு ஒன்று. சார் சொன்னாங்க, ஜோ சார், நான் எப்பவும் பார்க்குறேன் ரஜினிக பல பேர்கிட்ட யோசனை கேட்கிறார், எல்லாத்தையும் யோசனைக்கிறவர் அல்ல அவர், சில பேர்கிட்ட மட்டும் யோசனைகள் கேட்பார், எங்கிட்டையும் கேட்பார், என்னமோ எங்கிட்ட மட்டும்தான் கேட்குறாரு, அது நான் தான் அவருக்கு அட்வைஸும் தப்பாக நினச்சிட்ருக்காங்க. என்னை போல் சில பேர்ட்டையும் கேட்பார், ஆனால் அவருக்குள்ளேயும் ஒரு தீர்மானம் இருக்கும். அந்த தீர்மானத்தை மற்றவங்களுடைய அபிப்பிராயங்கள்லாம் சொல்றதை கேட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய தீர்மானத்தில் சில மாற்றங்களை கொண்டு பண்ணிக்குவாரே தவிர, அவருக்குள்ள ஒரு தீர்மானம், ஒரு முடிவு எப்பவும் தெளிவாக இருக்கும்.
அது எந்த தலைவனுக்கும் வர முடியாத ஒரு சார் வந்தாங்க வந்தாங்க மேலே. நான் கேட்டேன், சார் போன மே மாதம் சந்திச்சிருக்கீங்க, மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க, இங்கே உள்ள ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, இதுக்கு வெளியே தமிழ்நாட்டு மக்கள் உலகம் பூரா உள்ள மக்கள் இங்கே எதிர்பார்த்துட்ருக்காங்க. இங்கே நான் அதை விட்டுட்டு வேற ஏதோ எங்கேயோனுடைய எனக்கும் உங்களுக்கும் உள்ள சினிமா நட்பு ரீதியான சம்பவங்கள் நிகழ்ச்சிகளெல்லாம் சொல்கிறது வந்து ஏற்புடையாக இருக்காது, பொருத்தமாக இருக்காது, அவங்க பொறுமை எழுந்துருவாங்க, அதை எதிர்பார்த்து அவங்க வரல, நான் என்ன பேசணும் அப்படின்னு. அதுவும் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட பாடம் தான், எப்போ எதை பேசணும் எங்கே பேசணும் அது தெரிஞ்சுக்கணும், அதில் தெளிவாக இருக்கணும். ஒரு அளவு தான் அவர்கிட்ட கற்றுக்க முடியும், முழுசாக கற்றுக்கிறேன் நான் ஞானி அல்ல. சார் சொன்னாங்க, சார் சொன்னாங்க வேணாம் வேணாம், சும்மா நம்ம நம்ம நம்முடைய சினிமா அனுபவங்கள் இதை மட்டும் பேசினா போதும், அரசியல் வேணாம் ப்ளீஸ், எனக்கு வேறு என்ன பேசுறது சார். அப்போ ஒரு காரியம் பண்ணணும், சோ சார் உங்களை பற்றி பேசினாச்சும் நான் பேசலாமா? நான் பேசலை, அவர் உங்களை பற்றி பேசுனது நான் பேசலாமான்னு அனுமதி கேட்டேன். அது வேணால் பேசலாம், கொஞ்சம் இந்த அரசியல்லாம் தவிர்த்துட்டா நல்லது அப்படின்னா. அப்புறம் என்ன நினச்சாங்க தெரியல, இப்போ இங்கே உட்காந்துருக்க சொன்னாங்க சார், நீங்கள் என்ன நினைக்கிங்க பேசுங்க சார். இங்கேயும் உங்கள்கிட்ட தாழ்மையாக கேட்டுக்க முடியுது, சார்ட்டு உள்ள நிதானம் நமக்கு தேவை சார், சந்தோஷம் தேவை தான், ஆரவாரம் தேவை தான், கொஞ்சம் நிதானமானா. அதையும் சார்ட்ட சொன்னேன், கடைசா அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்று இருக்கு சார், அதையும் சொல்லலாமான்னு அனுமதி கேட்டுட்டேன், சொல்லுங்க தாராளமாக சொல்லுங்க அப்படின்னா. அந்த உத்தரவை வாங்கி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். சோ திரும்பி சொன்னாங்க அந்த பேச்சில், அந்த பேட்டியில் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு அதீதமான ஈர்ப்பு சக்தி மக்கள்கிட்ட இருக்கு, அது யாருக்கும் இல்லாத ஒரு ஈர்ப்பு சக்தி. அது இங்க உள்ள அவங்களுடைய ஃபேன்ஸ் மட்டும் நினைக்கிறேன், ஃபேன்ஸுக்கு பின்னால் உள்ள தமிழ்நாட்டு மக்கள், உலகம் புற உள்ள மக்கள், தமிழக மக்கள் எல்லாத்தையும் யாருக்கும் இல்லாத ஒரு ஈர்ப்பு சக்தி அவர்கிட்ட இருக்கு. அவர் என்ன சொல்லுவார், எதை சொல்லுவார், எப்படி சொல்லுவார், எதை சொல்ல போறாருங்கிறதுலேயே அவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனால் அவர் எல்லாம் நிதானமா இருக்கார், தெளிவா இருக்கார், இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதிலே அக்கறையோடு இருக்கிறார். அப்படி ஜோ சொன்னார், அது உண்மைதான், ஏன்னா தீர்க்க தரிசி அப்படித்தான் சொல்லுவார். ஒரு தலைவனுக்குரிய, நல்ல தலைவனுக்குரிய, நேர்மையான தலைவனுக்குரிய அத்தனை குணாதிசயங்களும் ரஜினிக்கு உண்டு, அது எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது. இன்னைக்கு அவர் இறந்துட்டாரு, எனக்கு உண்மையிலேயே பெரிய சார், அவங்க ரஜினி சார் வந்து ஜோ சாருடைய இரங்கல் கூட்டத்தில் பேசின நிகழ்ச்சி நான் பார்த்தேன், படித்தேன், திரும்ப திரும்ப பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன், மனசு நெகிழ்ந்து பேசினாங்க. ஜோ சார் இன்னைக்கு இந்த மேடையில் இருந்திருந்தால் உங்களுக்கு என்னெல்லாம் பேசியிருப்பார், எதை தெளிவாக சொல்லியிருப்பார், எதை முடிவாக சொல்லியிருப்பார் அப்படின்னு நான் யூகிச்சு பார்க்குறேன், அப்படிதான் முடியும். திருப்பியும் ஜோ சாருடைய உரைக்கு தான் வர்றேன், அவங்க சொன்னாங்க அந்த ஈர்ப்பு சக்தி எனக்கு ஆச்சரியத்தை தருது. இஸ் இன் அ ஷோ பிஸ்னஸ் பட் இஸ் நாட் அ ஷோ மேன், அது எப்படி அவரால் சாத்தியமாகுது? அப்புறம் கீதைய மகாபாரதத்துல ஒரு கதையை சொன்னாங்க, ஒரு அரசரங்கிறவன் யாருகிட்டையுமே அட்வைஸ் கேட்க மாட்டான், ஆலோசனை கேட்க மாட்டானோ, அது அதுவும் ஒரு முட்டாள்தனம். அவன் எல்லார்ட்டையும் ஆசனம் கேட்பான், வர்றவங்க போறவங்கள்ட்ட எல்லாம் ஆலோசனை கேட்பான், அதுவும் மிக மிக தவறான ஒரு அரசனோட காரியம். யாரிடம் கேட்பது அவனுக்கு என்ற ஒரு தெளிவு இருக்கும்,
இவர்கிட்ட தான் கேட்கணும், அவர்கிட்ட தான் கேட்கணும், இவர்கிட்ட தான் கேட்கணும், கேட்டுக்குவோம். கேட்டதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது, அதை உருவாக்கிக்குவோம். அதுதான் ஒரு நல்ல அரசனுக்கான ஒரு அரசனுக்குரிய ஒரு குணாதிசயம். அது ரஜினிக்கிட்ட இருக்குது அப்படின்னா. ஆனால் ஒன்று இன்னும் எவ்வளோ பேச வேண்டியிருக்கு, அது பேசுகிற நேரம் இல்லை. அந்த நேரத்தை எடுத்துக்கிறது ஒரு வரவு மீறின உரிமையும் எடுத்துக்கிறேன், அப்படியும் எடுத்துக்கூடாது. ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும், நான் சாரை பார்க்கும்போதெல்லாம் எப்போவுமே நல்ல திரைப்படங்களை பற்றி பேசும். நான் அதிகமாக சாரை வந்து சந்திக்க மாட்டேன், ஏன்னா அவர் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். எப்போவாச்சும் அவர் ஃபோன் பண்ணார்னா நான் பேசுவேன், அவரை சந்திப்பேன். நல்ல புத்தகங்களை பற்றி பேசுவோம், நல்ல சினிமாக்களை பற்றி பேசுவோம். நான் அரசியலை பற்றி ஒரு நாள் கூட நான் பேசினது கிடையாது சார்கிட்ட. சார் இப்படிலாம் பேசிட்டீங்களே, மக்கள் இப்படிலாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க, தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு நாள் கூட. நீங்கள் என்ன டெசிஷன் வச்சுருக்கீங்க, என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டது கிடையாது. ஸோ ஒன்றும் இல்லை, முந்த நாள் சார் வந்து என்னை கூப்பிட்டாங்க. சார் ஒரு ஆப்ளிகேஷன் அப்படின்னாங்க. என்ன சார் அப்படின்னா, சார் முதல்ல நான் ஒரு கேள்வி எப்போவுமே கேட்பேன் சார், ஃபோன் பண்ணாங்கன்னா அதை பார்த்து நான் யார்கிட்ட பேசுகிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சு போவோம். யாருமே சொல்ல வேண்டாம், அன்னார்கிட்ட பேசுகிறேன்னு சொல்ல வேண்டாம், முதல் வார்த்தை ஒன்று சொல்லுவேன்னா அதை கேட்பேன். அது எப்போவுமே என்ன அறியாமல் எனக்குள்ளே வர்றது, அது ஆத்மாத்மா இருக்குது. சார் ஹெல்த் எப்படி சார் இருக்க? அப்போ தான் சொன்னாங்க எல்லாம் ஃபைன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாளாக எனக்கு இது போல் 26 மணி 8:30 ஃபங்க்ஷன் இருக்கு, நீங்கள் வந்துடணும். லாஸ்ட் டைம் எஸ்பிஎம் சார் இருந்தாங்க, இந்த தடவை நீங்கள் வரீங்க, வாங்க பேசுகிறாங்க. வர சார் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் தான் தோணுச்சு நான் என்ன பேசுவேன், எனக்கு அரசியல் பேசி பழக்கம் இல்லை. ஆனால் அரசியல் பார்வையாளர், அரசியல் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவேன். நானும் சில வருஷங்கள் தூக்கிலக்கில் சௌசார்ட்ட உதவி ஆசிரியராக இருந்ததுனால எனக்கு அரசியலை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அரசியல் பேச மாட்டேன்னு தவிர அரசியலை கூர்ந்து கவனிச்சுட்ருப்பேன், என்ன நடக்குது இன்றைக்கி, என்ன நடக்குது அது உங்களுக்கே தெரியும். ஒன்றையும் மட்டுமே சொல்கிறேன், இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தலைமையின் யாராச்சும் இருக்காங்களா? இன்றைக்கு ஆளும் கட்சியிலோ அதற்கு எதிர்கட்சியில் உள்ளவங்க யார், இந்த கட்சியாக இருந்தாலும் எனக்கு வந்து இந்த கட்சி, எல்லா கட்சியும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க. அது ரஜினி சார்ட்ட இதை இப்போ எதிர் எல்லா கட்சியில் சொல்லும்போது தான் உன்னை குறிப்பிட வேண்டியிருக்கு. அது ஜோஸ் சார்ட்டேருந்து ரஜினி சாருக்கு போனதா, ரஜினி சார்ட்டேருந்து ஜோஸ் சாருக்கு போனதா, எனக்கு தெரியல. எனக்கு அது சாருக்கு வந்து எவ்வளோ அபிப்பிராய பதங்கள் இருக்கும் ஜோஸ் சார் மாதிரி பல அரசியல் தலைவர்களோட. ஆனாலும் அவங்கள நேரில் பார்ப்ப ரொம்ப ஆத்மாத்தமான அன்போடு தான் ஜோசார் பழகுவார். எல்லா பெரிய அரசியல் தலைவர்களும் ஜோசாரை வந்து மீட் பண்ணாமல் இருக்கு தெரியும். ரஜினி சார் மொரார்ஜி தேசாயிலிருந்து இன்னைக்கு மோடி வரைக்கும் எல்லாம் அவரை வந்து பார்ப்பாங்க, யோசனைகள் கேட்பாங்க. அவருக்கு பிடிக்காத அவருடைய கருத்துகளுக்கு முரண்பட்ட தலைவர்களும் இருப்பாங்க, ஆனால் தனிப்பட்ட முறையில் அந்த தலைவர்களுடைய நெருக்கமாக இருப்பார். அதுதான் ஆச்சரியம், அதுதான் மனுஷத்தன்மை. அதே மனுஷத்தன்மை, மனித பண்பு ரஜினி சாருக்கு உண்டு. அவர்கிட்ட உள்ள ஒரு அடக்கம், நிதானம், பொறுமை, எதிரிகளையும் மதிக்கிறது, மன்னிக்கிறது, சில பேரை மன்னிக்காமல் விடுறது. அவரை ரொம்ப பயந்தோன்னு சொல்லுவாங்க சாம்தாமி. அவர் அநீதிக்கு பயந்தவர், அதர்மத்துக்கு பயந்தவர், மனசாட்சிக்கு பயந்தவர். மனசாட்சிக்கு பயந்தவன் தாங்க என்றைக்குமே உலகத்தில் உண்மைதான் வாழ்க்கையை வாழ்வான். அது சத்தியம். அடுத்ததாக ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது, உலகத்தில் வந்து எந்த சாதனையை யார் படைத்தாலும், எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும், அது சினிமாவாகட்டும், விளையாட்டு கேம்ஸ் எதுவாக இருந்தாலும், மியூசிக்காக, எல்லாத்துக்கும்
ஒரு முடிவு, ஒரு சாதனையை படைக்கிறது, வரலாற்று சாதனையை படைக்கிறதுக்கு பல ஆண்டுகள் எடுக்கும். உடனே நடக்கிற காரியம் அல்ல. எதையுமே எடுத்தேன் கவுத்தேன்னு முடிக்க முடியாது. எந்த முடிவுக்கும் வர முடியாது. யாரும் நீங்க இன்னைக்கு சாதனையாளர் நினைக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, அதுக்கு முன்னால இத்தனை வருஷம் அவங்க பாடுபட்டது உழைச்சது எல்லாம் உங்க கண்ணுக்கு படாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியும், உசைன் போல்ட்ங்கிறவர் உங்களுக்கு தெரியுமா? The fastest human being, ஜமைக்காவை சேர்ந்த உசைன் போல்ட் இன்னைக்கு போன வருஷம் ரிட்டையர் ஆகிட்டாரு. அவருடைய டைமிங் அந்த வேர்ல்டு ரெக்கார்டு, 8 times ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட், 11 times வேர்ல்டு சாம்பியன், த ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் பீயிங் 100 meters. அவர் வச்ச டைமிங் வந்து 9.5 seconds. 9.5 seconds அவருடைய உலக சாதனை. அதை பீட் பண்ண யாராலும் முன்னாலேயும் முடியல, இன்னையும் முடியல. ஆனால் அந்த ஃபியூ செகண்ட் சாதனைக்கு அவர் எடுத்துக்கொண்ட வருடங்கள் 20 வருடங்கள். சோ எல்லாத்துக்கும் ஒரு நேரம், ஒரு நிதானம் உள்ளவங்க தான் அந்த நேரத்தை எடுத்துக்குவாங்க. அதுபோல நீங்களும் ரஜினி சார் போல ஒரு நிதானத்தை கடைபிடிக்கணும், காத்திருக்கணும், பொறுத்திருக்கணும். ஆனால் ஒரு நல்ல தலைமை ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். காரணம், உங்களின் பசியும் அவர்தான், அதற்கான உணவும் அவர்தான், உங்களுடைய தாகமும் அவர்தான், அதற்கான தண்ணீரும் அவர்தான். அவர் என்ன சொல்றாரோ, நிதானமா சொல்றாரோ, அதை நீங்க அமைதியாக கேட்டு அதன்படி நடக்க வேண்டியதுதான் உங்களுடைய, நம்முடைய கடமையை தவிர இல்ல. நீங்க இன்னைக்கு நாளைக்கே இப்பவே அது வேண்டாம் என்று தாழ்மையாக கேட்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த ரஜினி சாருக்கு என்னுடைய மனபார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட போரிங் டைம் என்டர்டைனிங்கா மாத்த பேட்டர் ஆப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.